ஒரு குறிப்பிட்ட வன்முறை எல்லாம் சொல்றீங்க. ஒரு தலைவர் பேசுறார், தெக்க போனா மரவனை வெட்டுவோம், மரத்தை கட்டுவோம், கவுண்டிச்சை விட்டுவோம், கவுண்டனை விட்டுவோம், கவுண்டிச்சை கட்டுவோம், வன்னியம் உண்டாட்டி எங்களுக்கு ஒப்பாட்டி, இந்து பெண்களின் வயிற்றில் ஆதி திராவிடன் கரு வளர வேண்டும். இது என்ன தேசிய கீதமா? கருணாநிதிய கலைஞர் கருணாநிதிய, இந்த பேச்சு என்ன தேசிய கீதமா? தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துமா இந்த பேச்சு? நாம் பேசுறது வன்முறைன்னு தா பாண்டியன் சொல்றான், வீரமணி சொல்றான், அப்ப இவன் பேசுனது தேசிய கீதமா? சொல்லு. நீ அரசியலுக்காக கூட்டி கொடுக்கலாம், ஆனா அரசியலுக்காக கூட்டி கொடுக்கற சாதி இல்லடா நாங்க, கூட்டி கொடுக்கற சாதி இல்லடா நாங்க. இந்த வேலையை திருப்பி செஞ்சனா 2000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்ட வாங்கிட்டு போடுவான், 3000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்ட வாங்கிட்டு போடுவான், நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை அவன் வீடு குந்து தூக்குவான். என்ன பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு? இன்னைக்கு காலையில தர்மபுரியில இருந்து கண்டிஷன் கோயில் போய் கையெழுத்து போற பிள்ளைங்க வந்து பார்த்தான், நாங்க இரவோட இரவா போய் நாளைக்கு கையெழுத்து போட போறோம். என்ன ஜாமீன் எடுக்க முடியல, எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் அவன் தான் நீதிபதியா இருக்கான். ஏன் நம்ம புள்ளையோட படிக்க வைக்கணும்னா ஸ்கூல் பீஸ் ஹாஸ்டல் பீஸ் சாப்பாட்டு பில்லு எல்லாம் பணம் கட்டணும், கட்டி எங்க படிக்க வைக்க முடியும்? அவனுக்கு 18% எல்லாம் இலவசம், கல்யாணம் பண்ணா புள்ள பத்தா வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் இலவசம் அவனுக்கு. அப்ப எல்லா நீதிமன்றத்திலயும் அவன் தான் இருக்கான், வெளிப்படையா நீதிமன்றத்திலே பேசுறான். ஏன் எங்க ஆளுங்களை அடிச்ச வழக்கா உனக்கு ஜாமீன் இல்லைன்னு நீ சாதி வெறியோட சொல்றான். அப்ப உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு இந்த சமூகத்துல? எல்லாரும் இந்த தேர்தல் அறிக்கையும் அப்புறம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய பேச்சையும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாவீரன் காடுவெட்டியார் சொன்ன மாதிரி, நம்ம வீட்டு பெண்கள் என்ன தெருவில் கடக்கா இவனுங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு? அந்த அறிக்கையை பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட அறிக்கை, மேல் சாதி சமூகங்களுடைய பெண்களை குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கலப்பு திருமணம் செய்தால் அவர்களுக்கு 22 கிராம் தங்கமும் 60,000 ரொக்க பணமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, திமுக ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான யோசனை பாருங்கள். அதாவது மக்களோட வாழ்வியலையும் மக்களுடைய குடும்ப விவகாரத்திலையும் திமுக தலையிட்டு அவங்க வீட்டு பொண்ணை கட்டு, நான் உனக்கு காசையும் தங்கத்தையும் கொடுக்குறேன், உனக்கான வாழ்க்கையை நான் தூக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து குறிப்பிட்ட சமூகத்தை வந்து உசுப்பேற்றி அவர்களுடைய ஓட்டை வாங்குறதுக்கு எந்த மாதிரி யுக்திகளை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இதை முக்கியமாக வன்னியகுல சத்திரிய சமூகம் மட்டும் கிடையாது, தங்களை வந்து பெரிய சமூகமாக சொல்லிகிட்டு இருக்கிற எல்லா சமூகமும் இதை சிந்திச்சு பார்க்கணும். நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் மாவீரன் காடுவெட்டியார் சொல்கிறது போல் ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான், ஓட்டு வாங்கிட்டு போனவன் வந்து ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போக மாட்டான், நாளைக்கு வந்து உன் ஊடு பூந்து பொண்ணையும் தூக்குவான் அப்படின்ற வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பாக ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு வந்து நம்ம வீட்டு உள்ள பூந்து நம்ம வீட்டு பொண்ணை தூக்குவான். அவனுடைய அறிக்கை அப்படி தான் இருக்குது, திமுகவோட அறிக்கை அப்படி தான் இருக்குது, திமுகவோட செயல்படும் எல்லாருடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அறிக்கை கொடுத்த அவங்க வீட்டு பெண்களை கண்டிப்பாக வந்து இந்த அவங்க சொல்கிற அந்த சமூகங்களுக்கு கட்டி கொடுப்பாங்களா இந்த தேர்தல்? எம்எல்ஏ சீட்ஸில் நிற்கிறவங்க இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களாக அரசியல்வாதிகளாக இருக்கும் அவர்கள், அவர்கள் வீட்டு பெண்களை இந்த சமூகத்துக்கு கொடுப்பாங்களா, கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை செய்வாங்களா, இந்த ஒரு புரட்சியை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. பாமர மக்களாக இருக்கிறவங்களுடைய சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஊக்குவிக்கிறது, ஊக்குவிச்சு அவன் வந்து கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பெண்களை வந்து தப்பான முறையில் நாடகாதல் பண்ணி நம்ம வீட்டு பெண்களை கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு வந்து கோபம் வந்து அவங்க சமூகத்து மேலே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்க நம்ம மேலே செய்யும்போது இங்கே பாமர மக்கள் மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், ஓட்டு வாங்கிட்டு போனோம் ஈஸியாக வந்து உட்காந்துட்டு நம்மக்கிட்டே பஞ்சாயத்து பண்ணுவானுங்க. இதை முக்கியமாக ஒழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்றத ஒவ்வொரு வன்னியன் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மேல் சமூகமாக சொல்லப்படுற அனைத்து சமூகமும் இதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குலசுதரி சமூகத்தின் வரலாறும் பண்பாடும் கலாச்சாரமும் மற்றும் பெரும்பான்மை சமூகங்களின் பெண்களின் பாதுகாப்பும். இந்த வேலையை திருப்பி செஞ்சனா 2000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்ட வாங்கிட்டு போடுவான், 3000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்ட வாங்கிட்டு போடுவான், நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை அவன் வீடு குந்து தூக்குவான். என்ன பாதுகாப்பு? சொந்தமான பள்ளி பையன்.